சீப்ரோ ग्लेஷியர் மேக்ஸ் गाइस சோ கேர ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்க இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்களா அப்படினா பிஜே நம்ம எல்லாரையும் கூடியே வச்சு gummy அடிக்கப் போறாங்க அந்த மாதிரியான சிறப்பான தரமான சம்பவங்களோட சேர்த்து இன்னைக்கு ஒரு தரமான கிரேட் ஓப்பனிங்கையும் பார்க்கப் போறோம் செம்மயா லக் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள பாருங்க buddy மறக்காம டைசன் நோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் எடுத்த நம்ம பார்க்க போகிற முதல் சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அசாசின் செட்டை நம்ம ரெடீம் பண்ண போகிறோம் கே ஆஹா என்ன ஒரு எமௌண்ட்டு வேற லெவல் டார்க் அசாசின் அவுட்ஃபிட்டு தரமான ரெடிமே இதைத்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எடுக்கணும்னு சொல்லிட்டு மாஸ்க்கு ஐ டோன்ட் வாண்ட்டுன்னு நினைக்கிறேன் எதுக்கு அதுக்கு செலவு நான் எமௌண்ட்டுக்காக தான் இந்த அவுட்ஃபிட் வந்து எடுக்கிறேன் அந்த மாஸ்க் எனக்கு தேவை இல்லை பரவாயில்லையே ஃபயருக்கு கூட இந்த மாஸ்க்கு தான் இருக்குது ஸோ ஓகே இதோட எமௌண்ட்டு நம்ம இப்போ போட்டு பார்ப்போம் எங்கள் எமௌண்ட் எமௌண்ட்டுங்க பாருங்கள் சரியான எமோட்டுங்க பக்கா நம்ம ரேவனுக்கு போட்டு பார்க்கலாமா ரேவன் இங்கே ரேவன் ரேவன் பொய்யால ரேவன் ஓகே இங்கே பாருங்க இங்கே பாருங்க அடட்ட டட டா வின்றான வின்றாண ஐயோ ஐயோ வேற மாதிரி அங்கே வந்துட்டா அடுத்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பி நைன்டி ஸ்பின் பண்ணி இருந்தோம் இல்லைங்களா அந்த வீடியோ ஃபஸ்ட் கமெண்டில் கொடுக்குற போய் செக் பண்ணி பாருங்க அந்த பி நைன்டி ஸ்பின்ல நமக்கு ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் வந்து கிடச்சிருச்சுன்னு சொல்லணும்னு ஆசை தான் ஓரளவுக்கு மெட்டீரியல் கிடச்சிச்சு அந்த மெட்டியல் வச்சு நம்ம கிளேஷியர் யூஎம்யே மேக்ஸ் அடிக்க போகிறோம் இதுக்கு ஆறு மெட்டியலாக போடு தக்காளி வேற மாதிரி லெவல் சிக்ஸு இப்போ ஃபைனல் ஃபார்ம் போட போகிறோம் ஏன்னா இது ஒரு சூப்பரான கன்னுங்க ஓகே லூட் கிரியேட்டு வேற மாதிரி இப்போ ரீசண்டாக நான் எம் ஃபோர் கிளேஷியர் யுஎம்பி கிளேசியர் தான் யூஸ் பண்ணுறேன் அரமான காம்போ லூட் கிரேட் வரைக்கும் பங்கோ கிளேஷியரே இல்லாமல் இருந்தேன் இப்போ பாருங்கள் ரெண்டு கிளேஷியர் என்னத்த சொல்லு அடுத்ததா பெர்சி ப்ரோ ஒரு வீடியோ அனுப்பியிருந்தார் வாட்ஸ்அப்பில் டைசன் இதை பாருங்கள் ஒரு குட்டி சர்ப்ரைஸு கண்டிப்பாக ஹாப்பி ஆவீங்க அப்படின்னாப்புல என்னோட அக்கௌண்டில் தான் கிரேட் ஓபர்ட் படி இருக்காரு அதாவது டெய்லி தேர்ட்டி யூசி ஸ்பின் நான் வந்து இதை பார்த்தோன்னே கண்டிப்பாக வெக்டாராக தான் இருக்கும் வெக்டார் எடுத்துட்டாரு அப்படின்னு நான் நினச்சி செம்ம ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள் செம்ம லக்கு டைசன் கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னாரு நான் வெக்டார் தான் கிடச்சிருக்கோன்னு வந்தேன் ஆனா பெயிண்ட்டப்பா தான் கிடைச்சிச்சு இதுக்கு மேல என்ன கிடைச்சுற போகுது எனக்கு புரியல எதுக்காக இதை அனுப்புனாரு அப்படின்னு செம கன்ஃபியூஷன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கார் ஸ்பின் பண்றாரு ஜஸ்ட் பன்னெண்டு யூசிக்கான ஸ்பின் என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தா இங்க பாருங்க எம் சிக்ஸ்டின் என்னங்க அது நம்பவே முடியல எம் சிக்ஸ்டீன் எனக்கு ஸ்கின் இல்லை இட்ஸ் ஒரு டீசெண்டான ஸ்கின் பன்னெண்டு யூசிக்கு ஒர்த்தா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்ததான் நாளைக்கு ராயல் பாஸ் வர போது நாளைக்கு தான் நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ இது வந்து ப்ரீ ஆர்டர் வந்து இன்னொரு டுவெல் அவர்ஸில் கம்ப்ளீட் ஆக போகுது இந்த ப்ரீ ஆர்டர்ல நிறைய பேர் வந்து இந்த செவன் டுவெண்ட்டி யூசிக்கு வந்து இந்த ஜெட்ஸ்கி ஸ்கீன் வந்து பெர்மனெண்டாக கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் பண்ணியிருந்தேன் இன் கேஸ் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் இப்போ செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா அந்த ஜெட்ஸ்கி ஸ்கீன்னு வந்து பப்ஜி மொபைல்லேயே வந்து நைன் ஹண்ட்ரட் யூசிக்கு தான் தராங்க பிஜிஎம்எல எப்படி உங்களுக்கு வந்து செவன் டுவெண்ட்டி ப்ரீ ஆர்டருக்கே தந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு மாதிரியே இன்ஸ்டாகிராமில் பிஜிஎம்ஐ அஃபீஷியல் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க அதாவது ப்ரீ ஆர்டர் ப்ரொமோஷன் அதில் ஒரு இமேஜ் இருக்குது அந்த இமேஜை காட்டுற பாருங்க பிஜிஎம்ஐயோட தான் இங்கே பாருங்களேன் போட்டு தான் பெருமனண்டா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இதுல வந்து பாருங்க ப்ரீ ஆர்டர் எலைட் பிளஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சு ஒன்று இருக்கும் ஆக்சுவலா இது வரைக்கும் பிஜேமில இந்த ஸ்டாச்சு அப்டேட் வந்து கொடுக்கவே இல்லை ஸ்டாச்சு வைக்கிற ஸ்டேஜே இல்லை ஆனா இந்த ராயல் பாஸ்க்கு வந்து ஸ்டாச்சு மேபி கொடுக்கலாம் இல்லனா இந்த பப்ஜி மொபைலோட போஸ்டை அப்படியே பிஜேமே டெம்ப்ளேட்டை மாற்றி அப்படியே ஆட் பண்ணிருக்கணும் இதுதான் இந்த இடத்துல நடந்துருக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த ஸ்டாச்சு அப்டேட் நம்ம கிடையவே கிடையாது எலைட் ஐட் பிளஸுக்கு ஸ்டாச்சு கிடைக்கும்னு சொல்லியிருக்கான் ஸோ இந்த வட்ட கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செவன் டுவெண்ட்டி யூசிக்கு ஆர்டர் பண்ற நார்மல் ராயல் பாஸ் பிளேயருக்கு அந்த ஜெட் ஸ்கின் வந்து பிப்டீன் டேஸ்க்கு தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பான் பர்மனன்ட் கிடையாது இது இன்ஸ்டாகிராமில் பண்ணியிருக்காங்க நாளைக்கு வெயிட் பண்ணி பாருங்க இன்கேஸ் இந்த ப்ரீ ஆர்டர் பண்ண பண்ண பிளேயருக்கு அது ஜெட் ஸ்கீன் வந்து பெர்மனண்டாக கொடுக்கல அப்படின்னா பிஜிஎம்ஐ சட்டி தலையனோட சட்டையை பிடிச்சி கேட்கணும் பெர்மனண்டாக கொடுப்பேன்னு பிரியாடரில் இங்கே அவங்கள சொன்னலடா எங்கடா பெர்மனண்டாக கொடுக்கலன்னு சட்டையை பிடிச்சி கேட்கணும் இப்போவும் சொல்கிறேன் இந்த பிஜேமை காரிங்க செவன் டுவெண்ட்டி யூசிக்கலாம் இந்த ஜெட் ஸ்கீனை பெர்மனண்டாக தரதுக்கு வாய்ப்புகள் இல்லை நைன்டி நைன் பர்சன்டேஜ் கொடுத்தா எடுத்துக்கங்க சந்தோஷமாக ஆனால் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எலைட் ராயல் பாஸ் ப்ளஸ் பை பண்ணுறவங்களுக்கு தான் அந்த ஜெட் ஸ்கின் வந்து கிடைக்கும் நார்மல் ராயல் பாஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நைன் ஹண்ட்ரட் யூசி ஸ்பெண்ட் பண்ணி தான் கேஸ் எடுக்கணும் அதுதான் நிர்சனமான உண்மை இது நாளைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும் கொடுத்துட்டா ஓகே கொடுக்கலன்னா பிஜேபி நம்மள ஃபுல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கணும் அப்படித்தான் அடுத்ததான் என்ன பண்ண போறோம் ராயல் பாஸ் வரபோது இப்போ நம்ம கிரேட் ஓப்பன் பண்ணி ஆகணும் ஆர்பி பாயிண்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்கு ஒரு சில மிஷின்ஸ் நான் வந்து முடிக்கல முடிக்கிறக்கான வாய்ப்புகளும் இல்லை ஏன்னா எனக்கு நேரம் இல்லை ஏன்னா டியோவில் வந்து ரேங்க் புஷ் பண்ணிட்டு இருக்கனால இந்த மிஷின்ஸ் முடிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு டைம் லகேஷ் நம்ம ரிவார்ட்ஸை கலெக்ட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கிடச்சிச்சோ போதும் எப்படியும் சில்வர் காயின் தான் தருவோம் அதுக்கு நம்ம இருக்கிற ரிவார்டை கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் ஆர்பி பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அதில் ரெண்டு மினி மெட்டீரியல் வாங்கியிருக்கேன் என்னென்ன வாங்கலாம் இந்த எமோட் அப்கிரேட் பண்ணுறது வாங்கிக்கலாம் கேஷ் தயவு செய்து வாங்கிக்கோங்க இன்கேஸ் எமோட்லாம் அப்கிரேட் பண்ணிங்கன்னா கலெக்ஷன் ப்ராக்ரஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமானது ஒன்று இருக்குமே ஆ ட்ரெஸ் அப்கிரேட் பண்ணுறது எங்கே 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 இருக்கு ஆ இதெல்லாம் வாங்கிக்கலாம்ங்கேஷ் இன்றைக்கி இருந்து பெயிண்ட்டு டப்பாவை நான் கலெக்ட் பண்ண போகிறேன் ஏன்னா இந்த ஆர்பி கிரேட்டில் ஒரு கருமமும் எனக்கு தேவையில்லை ஏன்னா அது இருக்கிறதே நாலு நாள் அவுட்ஃபிட் தான் எனக்கு இல்லாததே இருக்குது மீ எல்லா அவுட்ஃபிட்டுமே எனக்கு இருக்குது ஸோ அதனால் மூவாயிரத்துக்கு பெயிண்ட்டு டப்பா ஓகே டன்னு இப்போ ஆறாயிரத்தி எட்நூறு பாயிண்ட் வந்து இருக்குது இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஆர்பி கிரேட் வந்து ஓப்பன் பண்ண போறோம் மேலே பாருங்கள் ரெண்டு மெத்திக்கு இல்லை கீழே வந்து ஒரு பேன் ஸ்கின்னு அப்புறம் ரெண்டு அவுட்ஃபிட் வந்து இல்லை இதில் எது கிடைச்சாலும் எனக்கு வந்து ஓகே முக்கியமாக மெத்திக் கிடச்சிச்சின்னா எனக்கு கலெக்ஷன் ப்ராக்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அது எனக்கு ஓகே பட் கொடுப்பானான்னு கேட்டிங்கன்னா தான் தெரியல இந்த பேண்ட் ஸ்கின்னு என்னென்னலாம் பேன் பண்ணுமோ அதெல்லாம் பேன் பண்ணிக்கலாம் கேஷ் ஓகே முக்கியமாக அந்த ஆர்னமெண்ட் இந்த ஹெட் இந்த கருமெல்லாம் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கோங்க ஏற்கனவே பீநைன்டி ஸ்பின்ல நொந்து போய் கிடைக்கேன் இதில் நான் என்னத்தை சொல்கிறது அப்படின்றது தெரியவில்லை உடனே நம்ம ஓப்பன் பண்ணலாம் ஐம்பது இது கேரண்டீடாக ஓப்பன் பண்ணால் கேரண்டிட் ரிவார்டு வந்து கிடைக்கும் ஸோ எடுத்தோடனே எட்நூற்றி பத்துக்கான முதல் ஆர்பி பாயிண்ட் ஸ்பின்னு இதில் என்ன கிடச்சிருக்கு அண்ணனுக்கு அப்படின்றது பார்ப்போம் ஏதாவது நல்ல ஓகே ஓகே என்னங்க

இந்த மாஸ்க் ஆனால் இருக்குது இது எதுக்கு எடுக்கிற மாதிரி காட்டுறேன் சத்தப்பாய இது இருக்குங்க சி நான் என்ன இப்படி இப்படிலாம் காட்டாதீங்க அங்கே பாருங்கள் நாலே நாலு ஐட்டம் மட்டும்தான் இல்லை அந்த ஹெட் கியரு இந்த பேனே அப்புறம் இந்த சில்வர் ஃப்ராக்மெண்ட் கரும்பு வந்தது தான் தயவு செய்து கொடுக்காதீங்களா ஓகே இது இதில் ஏதாச்சும் ஒன்று அட்லீஸ்ட் ஹெட் கியர் கிடைச்சா கூட எனக்கு ஓகே தான் இதில் நாலே நாலு ஐட்டம் தான் கிடைக்கல இந்த சில்வர் ஃப்ராக்மெண்ட்டாக கிடச்சிச்சின்னா விளக்கு அதை கொண்டு வைக்கல அடிக்கணும் கொய்யாலை சத்தப்பாயிலுவே கமான் ப்ளீஸ் எப்படி சில்வர் ஃப்ராக்மெண்ட் பாருங்க சரி சரிசே தோப்போம் ப்ரீமியம் ஸ்க்ராப் கிளாசிக் ஸ்க்ராப்பாக வாங்குவோம் ஓகே அடுத்த எட்நூற்றி பத்துங்க கண்டிப்பாக இதில் ஏதோ நல்ல ஒருபாடு இருக்குங்க என் மனசில் பராண்டுதுங்க ஆமாங்க கொய்யால எல்லாம் சொல்ல ஒரு ஜலை இலை ஜாமில் எப்படி பண்றியா ஐம்பதுக்கான மினி மெட்டீரியல் வாழ்க்கையில் உருப்படியான ஒரு விஷயம்னா இது ஒன்று தான் கொடுக்குறானுங்க இப்போ கேரண்டீடு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது ஓப்பன் பண்ணிடுவோம் சும்மா அப்படி கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம் கடவுளை கடவுளை மெத்திக் 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 கொடுத்துருங்கடா 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 ப்ளீஸ் ப்ளீஸ் ஆண்டவா 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 ஆ கபான் கொய்யால ஏதாவது கொடுத்து தொலைங்கினா ஐயோ கிடச்சிடணும் கிடச்சிடணும் நம்பிக்கை இருக்குங்க இருக்கு ஏதோ இருக்கு கொய்யாலை என்னங்க ஆசை காட்டி மோசம் பண்ணியிருக்காங்க கடைசி ஒரே ஒரு ஸ்பின்னா டென் ஸ்பின் பண்ண முடியும் இதில் கிடைக்கலைன்னா அவ்வளோதான்டா பீஜமை கெட்ட கட்ட வார்த்தையே திட்டி போடுவேன் செவனேனு கொடுத்துரு இல்லை சரி போய் தொலைறானுங்க இதெல்லாம் எதிர்பார்த்தது தான் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை இப்போ கேரண்டடு ஓப்பன் பண்ணுவோம் இதில் கூட மெத்தி தர மாட்டேறீங்களாடா செத்த பயலுவலா ஏண்டா அப்படி பண்ணுறீங்க ஐஸ் ஆல்மோஸ்ட் டன் இதுக்கு மேலே இதில் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு கருமமும் கிடையாது அவ்வளோதான் அம்பிடுதேங்க ஐஸ் அம்பிடுதேன் கிடச்சது இந்த ஒரு அவுட்ஃபிட் மட்டும் தான் ஏதோ கலெக்ஷன் ப்ராக்ரஸ் இன்ரீஸ் ஆகும் சில்வர் ஃப்ராக்மெண்ட் எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு பார்ப்போமா இருங்க எப்போ ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு சில்வர் ஃபிராக்மெண்ட் அடே அப்பா அடே எனக்கு இன்னைக்கு நாள் வந்து தரமா போச்சுன்னே சொல்லலாம் என்னோட யுஎம் பி கிளேஷியர் மேக்ஸு டார்க் அசாசின்னு எடுத்தாச்சு முக்கியமாக பாத்தீங்கன்னா பன்னெண்டு யூசிக்கு எம் சிக்ஸ்டீன் இதுக்கு மேலே என்ன வேணும் அப்புறமேலே அதில் ஒரு லஜண்டரி ஒன்று சந்தோஷங்க போதும் கிடைச்சதே சந்தோஷம் இதுக்கு மேலே வரதை பார்த்துப்போம் சோ அதான் இந்த இந்த உங்களுக்கு என்ன கிடைச்சே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீட்டில் வந்து பாண்ட்ஸ் பைஸ் யூஸ் கை